வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல். தமிழகத்தில் மீண்டும் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. அசானி புயல் 85 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசப்படும் என்பதால் தமிழகத்தில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டு வருகின்றனர். இதன்படி எந்தெந்த மாவட்டங்களில் இடி மிளகக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் இளமை படம் பிரீஃபாக பார்த்தலாம். மறக்க மஸ்கி படம் பாருங்க. உங்களுக்கு மழை பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். வடக்கு திசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு அருகே அசானி என்ற புதிய புயல் உருவாக உள்ளதாகவும் இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவை ஆகிய ஒரு சில பகுதியில் இன்று அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டுள்ளது. இது குறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இது வடக்கு திசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வழியாக நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதனை அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாகவும் வலுப்புறும் என கூறப்படுகின்றனர். அசானி என்று இந்த புயலுக்கு பெயர் வைத்துள்ள வானிலை ஆய்வு மையம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவை ஒரு சில பகுதிகளில் இன்று நாளை நாளை மறுநாள் ஆகிய 4 நாட்களுக்கு மிதமான மழை வாய்ப்புள்ளதாக தற்போது கூறப்பட்டு வருகின்றனர். எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று மற்றும் நாளை ஆகிய நாட்கள் அந்தமான் கடல் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய தெற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 85 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்புள்ளதாக தற்போது கூறப்பட்டு வருகின்றன. நன்றி. வணக்கம்.